நடப்பு ஐபிஎல்லின் 21வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதுகின்றன. ஐபிஎல் போட்டியில் இதுவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் 23 முறை மோதியதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 14 முறையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 8 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. கொல்கத்தாவிற்கு எதிராக சென்னை அணி அதிகபட்சமாக 205 ரன்கள் அடித்துள்ளது. சென்னைக்கு எதிராக கொல்கத்தா 202 ரன்கள் அடித்துள்ளது. இந்த நிலையில் அபுதாபியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோத உள்ளன. இதுவரை அபுதாபியில் 6 போட்டிகள் நடைபெற்றுள்ளது. அபுதாபி கிரிக்கெட் மைதானம் சற்று வித்தியாசமானதாக இருக்கலாம். 170 ரன்களுக்கு மேல் அடித்தால் சேசிங் சற்று கடினமானதாக இருக்கும். சென்னை அணி ஹாட்ரிக் தோல்விக்கு பின் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து வெற்றி பெற்றது. சென்னை அணியின் பேட்டிங்கிற்கு வாட்சன் ஃபார்முக்கு திரும்பியுள்ளது மிகப்பெரிய பலமாக கருதப்படுகிறது. வாட்சன் பொதுவாக சிங்கிள் டபுள்ஸ் ரன்களை விரும்புவதில்லை. டூப்ளசிஸ் நங்கூரம் போன்றவர் ஆட்டத்தின் நடுப்பகுதியில் நல்ல ஷாட்களை அடித்து ஆடக்கூடியவர். வித்தியாசமான ஷாட்களால் எதிரணி பவுலர்களை குழப்பி விடுவார் என கேப்டன் டோனியே சர்டிபிகேட் கொடுத்துள்ளார். ஷாட்கள் அடிப்பதுடன் சிங்கிள் டபுள்ஸ் அடிப்பதிலும் வல்லவர். இவர் ஸ்ட்ரைக்கில் பெரும்பாலும் டாட்பால் இருக்காது. பந்துவீச்சை பொறுத்த வரைக்கும் தீபக் சாகர் தனது பணியை செம்மையாக செய்து வருகிறார். பவர் பிளேயில் சென்னை அணிக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட வாய்ப்பில்லை. டிவைன் பிராவோ அணிக்கு திரும்பியுள்ளது டெத் ஓவர்களில் சற்று வலு சேர்த்துள்ளார். தற்போது 6 பந்து வீச்சாளர்களுடன் விளையாடுவது சென்னை அணிக்கு தெம்பை கொடுத்துள்ளது என்று சொல்லலாம். கொல்கத்தா இதுவரை 4 போட்டிகளில் 2 வெற்றி பெற்றுள்ளது, 2 தோல்வியடைந்துள்ளது. கொல்கத்தா அணியை பொறுத்தவரைக்கும் சுப்மான் கில், நிதிஷ் ராணா, தினேஷ் கார்த்திக், ஆந்திரே ரசல், இயான் மோர்கன், ராகுல் திரிபாதி என 6 பேட்ஸ்மேன்கள் உள்ளனர். அணியில் இருக்கும் மிகப்பெரிய குழப்பமே தினேஷ் கார்த்திக், ஆந்திரே ரசல், மோர்கன் ஆகியோரில் யாரை முன்வரிசையில் களமிறக்குவது என்பதுதான். கடந்த சீசனில் ஆந்திரே ரசல் சூப்பர் ஃபார்மில் இருந்தார். அவருக்கு போதுமான அளவு பந்துகளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இது பெரும் விவாதமாக கிளம்பியது. மோர்கன் தலைசிறந்த ஹிட்டர், ஆனால் ரசல், தினேஷ் கார்த்திக் ஆட்டமிழந்த பின்னர் அவர் வந்து அணியை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் பொறுப்பு இவரது தலையில் விழுகிறது. ஆந்திரே ரசல் நல்ல நிலைக்கு திரும்ப வேண்டும், இல்லையெனில் மோர்கன் முன்னதாக களமிறங்க வேண்டும். இந்த 2 ஏதாவது ஒன்று நடைபெற்றால் கொல்கத்தா அணி விஸ்வரூபம் எடுக்கும். பந்து வீச்சுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கும் ஆடுகளத்தில் பேட் கமெண்ட்ஸ், நாகர்கோட்டி, சிவம் மாவி, ஆந்திரே ரசல் அசத்தக்கூடியவர்கள். முதலில் பேட்டிங் செய்த அணி 170 ரன்களுக்கு மேல் அடித்தால் கடும் சவாலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த 2 அணிகள் மோதும் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்கிற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.